हाई वीवर्स इनकी नम्बर चैनल पीकन गाय वच्चे कोस्तु सेय पोरों वांग अदु एप्पडी सेय्यलानु पाक्कलाम चैनलुक्कु पुदुसा वंदिरुक्कवंग सब्सक्राइब पण्णिरुंग बेल बटनै क्लिक पण्णुंग लाइक पण्णुंग कमेंट पण्णुंग अप्पडिये शेर पण्णुंग पारुंग इंद पीकन गाय तोले सीविट्टु कोस्तु वैक्क पोरों तोले तोवैयल अरैक्क पोरों इप्पो कोस्तुक्कु एन्नेन्न तेवैन्नु पाक्कलाम तोल नीकी अरिंजी वच्चिरुक्कें पीकंगाय रेंडु पेरिय वंगाय अरिंजी वच्चिरुक्कें पच्चै मिளகாய் மூணு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துருக்கேன் வெள்ளை உளுத்த பருப்பு எடுத்துருக்கேன் கல்ல பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் தேவை எடுத்துருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவு இது கொஸ்து பொடி ஏற்கனவே நான் கத்திரிக்காய் கொஸ்துக்கு எப்படி இந்த பொடி போடணும்னு ரெடி பண்ணி காட்டினேன் அந்த பொடி தான் இது இப்போ இதை வச்சு நம்ம கொஸ்து பண்ணலாம் ஒரு வாணல்ல பீக்கங்காயை போட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் வேக விட்டுருவோம் கால் மணி நேரத்துல நல்லா வெந்துரும் அது பாருங்க வெந்துருச்சு இதை வந்து தண்ணியை தனியா வடிச்சிட்டு காயை தனியா எடுத்து தட்டில வச்சு ஆற வச்சுக்கலாம் அது ஆறட்டும் அடுத்து வாணல் அடுப்புல வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கல்ல பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் எல்லாம் தாளிச்ச செவந்த உடனே பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் அரைஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் செவக்க வதங்கின உடனே புளி வந்து எடுத்து வச்சோம் இல்லையா அதை ஊற வச்சு கரைச்சி ஊத்திக்கலாம் புளி வந்து கொஞ்சமா ஊத்திங்க ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது ஊத்தி ஒரு கொதி வந்த உடனே அரைச்சு வச்சிருக்கிற அந்த பீக்கங்காய் ஆற வச்சோம்ல அதை வந்து மிக்ஸில இந்த மாதிரி பொர பொரன்னு அரைச்சு வச்சுக்கணும் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஸ்து பொடி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு 2.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விடணுங்க நல்லா கொதிச்சிருச்சு இதோ பாருங்க கொஸ்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இத வந்து பவுல்ல மாத்தி பரிமாற வேண்டியதான் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இதோ பாருங்க பச்சை கொத்தமல்லி போட்டுருக்கேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நன்றி அடுத்து நம்ம பீக்கங்காய் தோலை வச்சு துவையல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன் இது வந்து ரொம்பவே சத்து உடம்புக்கு இதை வேஸ்ட் பண்ணாதீங்க இதை அரிஞ்சு அலம்பி கட் பண்ணி வச்சிட்டு மிளகாய் உளுந்து கல்லப்பருப்பு உளுந்து கல்லப்பருப்புலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க தேவையான அளவு உப்பு எடுத்துங்க கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கொட்டை புளி இது எல்லாத்தையுமே வதக்கணும் நல்லா வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அரைக்க வேண்டியதுதான் இந்த பாருங்கள் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் பொரிஞ்ச உடனே உளுந்து கல்லப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பருப்புலாம் செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இந்த துவையல் வந்து சாதத்தில் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது கூட மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சு நம்ம துவையல் அரைக்க வேண்டியதான் உப்பு புளி எல்லாமே இதுலேயே சேர்த்துப்போம் இந்த தோல் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வெந்துடணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தட்டில் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டேன் இந்த பாருங்கள் இது ஆறிடுச்சு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ரொம்ப சேர்க்காமல் அரைச்சிக்க வேண்டிதான் இந்த பாருங்கள் துவையல் ரெடி பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிடுங்க ஓகே வீவர்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் நன்றி